ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் எங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டு. மேலே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த சைடும் எங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளுமே வந்து ஒரே மாடலில் தான் கட்டியிருக்காங்க. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஹெச்கே, ஒரு பெட்ரூம் இருக்கிற ஹவுஸு. இது பார்த்தீங்கன்னா லாக்கு. இந்த லாக்கு வந்தீங்கன்னா கீ போட்டிங்கன்னா தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த லைட்டு ப்ளூ லைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு கீ போடுறதுக்காக அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து க்ளாசட்டு. இதில் வந்து நம்ம வெளியில் போடுற அந்த வின்டர் கிளாத்து, சம்மர் கிளாத்து எல்லாமே வந்து இதுக்குள்ளார ஃபிட் பண்ணுற மாதிரி ஹேங்கர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நான் அந்த இடத்துல ஸ்லிப்பர் ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து ஆல்ரெடி நான் கிச்சன் டூரில் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்காக என்னென்னலாம் வந்து இந்தியாவிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இது வந்துட்டு கீ, நம்ம மெயின் டோரோட கீ தான் அது. அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மூணு பட்டன் இருக்குது, டாக்கு லிசனு டோருன்னு சொல்லி மூணு பட்டன் இருக்குது. இந்த மூணு பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதாவது கொரியர் வந்திருக்குதுனாலோ இல்லை ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்கனாலோ வெளியிலேருந்து அவங்க வந்து நம்ம கீழே அப்பார்ட்மெண்ட் நம்பர் போட்டு கீழே ஒரு பட்டன் இதே மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா மேலே எங்களுக்கு வந்துட்டு ஒரு அலாம் சவுண்டு கேட்கும். அப்போ நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பூஜை ஷெல்ஃபு, சின்னதாக வந்து இருக்குது பூஜை ஷெல்ஃபு. அது வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நான் எப்போவுமே ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது வந்து க்ளாசட்டு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற துணிகள் எல்லாமே வந்து நான் வச்சுருப்பேன். பூஜை ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட பெட்ரூம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கார்பெட்டு, ஃபுல்லாமே வந்து கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. டைனிங் ஏரியாவில் மட்டும்தான் கார்பெட் இருக்காது, கிச்சன்லேயும் டைனிங் ஏரியாலையும் மட்டும் கார்பெட் இருக்காது, மற்ற பக்கம் எல்லா பக்கமுமே வந்து கார்பெட் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து ஏசிக்கும் ஹீட்டருக்கும் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏசி வேணும்னா ஏசி போட்டுக்கலாம், இல்லை ஹீட்டர் வேணும்னா நம்ம ஹீட்டர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால சீக்கிரமாக அழுக்காயிடும். நாங்கள் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம், அதனால நாங்கள் வந்து சோஃபா முன்னாடி வந்து ஒரு மேட்டு பிளாக் கலரில் வாங்கி போட்டிருக்கோம். அந்த பிளாக் கலர் மேட்டு மேலே வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் மேட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டைனிங் டேபிள் வந்துட்டு சின்ன டைனிங் டேபிள் தான், ரெண்டு சேர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டைனிங் டேபிள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே வந்து கார்பெட்டிங் இருக்காது, அதனால க்ளீனிங் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கபோர்டில் வந்து கீழே இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரணயாவோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறா. அந்த கபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சு வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அது வந்து குட்டி குட்டி பாக்ஸாக வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மஷ்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு அதில் தனித்தனியாக நான் செப்பரேட்டாக போட்டு வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா. இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது அவசரமாக எடுக்கக்கூடிய பொருளெல்லாம் இதில் மேலே வச்சுருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா பிரணயாவோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்கும், பாக்ஸு, ஸ்கூல் புக்கு, கலரிங் பென்சில், ஐடி கார்டுன்னு எல்லாமே இருக்கும். அடுத்து இப்படியே வந்தோம் அப்படின்னா ஹாலு. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஈவினிங் 7:00 ஆச்சு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. அப்பார்ட்மெண்ட்டை சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வச்சுருக்கிறாங்க, ரொம்ப சேஃபான அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா துணி காயப்படுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். எங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கிடையாது. எங்கள் ஃப்ளோருக்கு தனியாக ஒரே ஒரு வாஷிங் மிஷினும் ட்ரையரும் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் துணி காயாது, ஸோ நான் அதில் போட்டு விட்டுருவேன் நான். இது வந்து பிரணயாவோட கிராஃப்ட், எல்லாமே ஸ்கூலில் பண்ணினது ப்ளஸ் லைப்ரரியில் வந்துட்டு தனியாக நாங்கள் லைப்ரரி போகும்போது பண்ணின கிராஃப்ட் எல்லாமே வந்து இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து பால்கனி டோரு, முன்னாடி கிளாஸ் டோரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு. இந்த நெட்டு வந்து பூச்சியெல்லாம் எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த நெட்டு டோர் போட்டிருக்காங்க. பால்கனியில் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூலிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், அந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு, அதனால் அதில் லைட்டாக மிளகாய் விதை போட்டு விட்ருக்கேன். இது பேக் சைடு வியூ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும் பேக் சைடு, ஆனால் காற்று நல்லா வரும் இங்கே. இது வந்து ஏசி ஹீட்டரெலாம் இருக்கக்கூடிய இது. நம்மளுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சர்வீஸ் பர்சன்ஸ் அங்கே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குருவி வந்து கூடு கட்டி வச்சுருந்தது, இப்போ வந்து குருவி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குயிக்காக ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலராக சாம்பார் வைக்கிறத விடமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சாம்பார் வைக்கிறதுக்கு துவன பருப்பை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் 3 காய் எடுத்திருக்கிறேன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, 3ஐயும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் நான். கத்திரிக்காய் வந்து 1 எடுத்திருந்தேன், உருளைக்கிழங்கு 1, கேரட் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து ஒரு பாதி எடுத்திருந்தேன். அதே மாதிரி தக்காளியும் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருந்தேன். 1/4 டம்ளர் வந்து துவரம் பருப்பு நான் போட்டிருந்தேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன். காய் பருப்பு எல்லாமே வேகணும், அதனால நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூட ஒரு மஞ்சள் தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு
மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு காய் துவரம் பருப்பு ரெண்டுமே வேகணும், அதனால நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு சின்ன தேங்காய் மூடியில் 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இப்போ அதை போட்டுக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு. மிக்சி ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா. இப்போ வந்து அது கூட வந்து வரமிளகாய் வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் 2 வரமிளகாய் சேர்த்துருந்தேன். இப்போ விசில் வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ நல்ல பருப்பும் வெந்துருச்சு, நம்மளுக்கு காய் எல்லாமே வெந்துருச்சு. இதை நம்ம வந்து மத்து வச்சு கடையக்கூடாது, காய் எல்லாமே வந்து நசுங்கிடும். நம்ம வந்து லைட்டாக கரண்டியில் ஒரு திருப்பி திருப்பி விட்டாலே போதும். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு காய்கறி எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு புளி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா சேர்க்கறதுனால நம்ம புளி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ஊற வச்சுருந்தேன். அளவை பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சதையும் நம்ம ஊற்றியாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். காரம் பத்தலைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னோடய கிச்சன். கிச்சன் டூர் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து என்ன வந்து யூஎஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு இடுக்கி வச்சுருப்பேன், இதுக்குள்ளார கத்தி வந்து வச்சுருப்பேன். கத்திரிக்கோள் வந்து பார்த்திங்கன்னா பெருசே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். துணி ஏதாவது கட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிக்கும். நம்ம ஏதாவது வேஸ்ட் கிளாத் வச்சுருந்தோம் அப்படின்னா துடைக்கிறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வெட்டுற மாதிரி ஒரு பெரிய கத்தி. இது வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல், இரும்பு கல்லெல்லாம் தேய்க்கிற கட்டைன்னு சொல்லுவாங்க அதையே, அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் இரும்பு கல் தான் வச்சுருக்கேன் தோசைக்கல், ஸோ அதை தேய்க்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறதுக்காக நான் சம்படம் தான் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த சம்படத்தில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்றில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எண்ணெய்கள்லாம் தனியாக ஒரு சம்படத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்காக ஒன்று ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய பெரிய பாத்திரங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாமே வந்து சூட்கேஸில் வந்து ரொம்பவுமே வந்து இடத்த அடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன சின்னதாக தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஸ்பூனு, ஃபோர்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்திலே வந்து உள்ளே போடுற மாதிரி பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரங்களாக நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தாளிப்பு கரண்டி வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மரக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேன் எல்லாமே வந்து நாங்கள் நான்ஸ்டிக்கில் வாங்கியிருந்தோம், ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மரக்கரண்டி, அந்த காஃபி ஃபில்ட்ரு, அது எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த கரண்டி எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கரண்டி. குளிக்கரண்டி வந்து நிறைய எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் வணக்கிற மாதிரி கரண்டிங்க, தோசை திருப்பி, அப்புறம் தட்டே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், அதை விட சின்னது, அதை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தந்த சைஸ்ல இருக்கக்கூடிய தட்டுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு 2-3 தட்டுகள் எடுத்துட்டு வந்திருந்தேன். 3-3 தட்டுகள் ஒன்னொன்னுலேயும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மூடி போட்ட பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அதுக்கு தேவையான மூடியோடு சேர்த்து அந்த மாதிரி பாத்திரங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குக்கர் பார்த்திங்கன்னா ஒன்று தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் 3 பேர்த்துக்கு இந்த இதில் அரிசி வச்சா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ரப்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ரப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பேன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாங்கினது தான். இதுலேயே வந்து 3 செட்டு வாங்கியிருந்தோம், சின்னது பெருசு, அதை விட சின்னது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு பேன் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் போர்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இங்கே வச்சுருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த இடிக்கிறது எல்லாமே, டம்ளரு, இந்த பாத்திரம், இந்த பிளேட்ஸு எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். சின்ன சின்னதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து ஒரு மோட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கில் வந்து நம்ம பாத்திரம் கழுவி போட்ட தண்ணி வந்துட்டு உள்ளே நிற்காமல் நம்ம அந்த ஸ்விட்ச் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடும். ஏதாவது நம்ம வந்து வேஸ்ட் ஏதாவது உள்ளே இருந்தாலும் கூட அதெல்லாமே அரைச்சி உள்ளே போயிடும். இந்த மேடம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம் வந்து கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தது வச்சுருக்கேன் நான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது மாம்பழம். அப்புறம் சொம்பெல்லாம் வச்சுருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு, சின்ன சொம்பு 2, டம்ளர் 1. அப்புறம் மிக்சி வந்து நான் ஊர்லேருந்து வரையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட 3 ஜார் கொடுத்துருந்தாங்க மிக்சி கூட. அப்புறம் கிரைண்டர் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நான் வாங்கினேன். இது வந்து அல்ட்ரா கிரைண்டரு. இந்த கிரைண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிற டம்ளரில் வந்து 5 டம்ளர் அரிசி போடுவேன், கரெக்டாக இருக்கும் அதுக்கு. அடுத்து கீழே ரேக்கில் பார்த்தீங்கன்னா பிரணயாக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு, முறுக்கு அச்சு, முறுக்கு பொடி, இடியாப்பக்கட்டை, ஐஸ்கிரீம் மோல்டு, அப்புறம் லெமன் வந்துட்டு புளியறது, குட்டி டிஃபன் பாக்ஸுக்கு 2 அணா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மூடியோட. அப்புறம் வந்து டம்ளர்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். பேன் கேக் மோல்டு வச்சுருக்கேன் இங்கே. அடுத்து இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா
டீ போடுறதுக்கும் பால் காய வைக்கிறதுக்கும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நான். அது இங்கே வந்து வாங்கினது. இது வந்து மூடி வந்துட்டு தோசை ஏதாவது ஊற்றி வச்சுருந்தா மேலே மூடி வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கழுவி வடிகட்டிக்கலாம், அதுலேயே வந்து நம்ம மாவும் சளிச்சிக்கலாம். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா சின்னதாக பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பேன் எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கினது. சப்பாத்தி கெட்டால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பணியாரக்கல், மேலே வந்துட்டு மினி இட்லி ஊற்றி வைக்கிற தட்டு, அப்புறம் இட்லி தட்டும் அந்த சைடு தான் வச்சுருக்கேன் நான். இட்லி தட்டு கூடவே எனக்கு வந்து இடியாப்பம் புளியிற தட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்த கண்டெய்னர்ஸு, அப்புறம் வந்து அஞ்சரை பெட்டியெல்லாம் வச்சுருப்பேன் நான். அஞ்சரைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம், கொத்தமல்லி அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த ஒயிட் கலர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து வாங்கினது. ஒரு மூணு கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸ் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இங்கே கீழே வச்சுருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. எதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னரை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசுக்குள்ளே எல்லாமே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா, சின்னது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா பெரிய கண்டெய்னருக்குள்ளே எல்லாமே ஃபிட் ஆகிக்கும். ஸோ நம்ம ஆறு கண்டெய்னருக்கு மட்டும் வந்துட்டு சூட் கேஸில் இடம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போதும். ஸோ அதனால் நான் அது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அவனில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம். அவன் இங்கே இருக்கிறதுனால வாங்கினோம். அதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து தோசைக்கல் வந்து இரும்பில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது நான் இந்த வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். அடுத்து எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் வச்சுருக்கிறாங்க. அந்த டிஷ் வாஷர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நன்றி.